இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோபு 36:11 திருவசனம். அவர்கள் கேட்டு அவருக்கு பணி புரிந்தால் வளமாய் தங்கள் நாள்களையும் இன்பமாய் தங்கள் ஆண்டுகளையும் கழிப்பார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நீங்கள் அனைவரும் பாக்கியம் பல செய்தவர்கள். ஏன் அப்படி கூறுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து நம்மோடு தினமும் தன் வார்த்தைகளை கொண்டு பேசுகிறாரே, அதனால்தான். நம்மோடு உரையாடி நம் துக்கத்தை, நம் சோர்வை, நம்பிக்கையற்ற நிலையை, பயத்தை, வாழ்க்கையில் காணும் ஏமாற்றத்தை அனைத்தையும் மாற்ற வல்லவராய், போதுமானவராய் இருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்களும் உங்களை முழுமையாக இயேசுவின் பாதத்தில் ஒப்படைத்து விடுங்கள். இன்றைய வசனத்தை கொஞ்சம் தியானிப்போமா? வளமையான வாழ்விற்கு இயேசு ஆலோசனை கூறுகிறார் இன்றைய வசனத்தின் மூலம். அவர்கள் கேட்டு அவருக்கு பணி புரிந்தால் வளமாய் தங்கள் நாள்களையும் இன்பமாய் தங்கள் ஆண்டுகளையும் கழிப்பார். வளமான நாட்கள், இன்பமான ஆண்டுகள், இதற்கு நாம் அனைவரும் ஆசைப்படுவோம், அப்படித்தானே? ஆனால் அதற்கு சில கட்டளைகளையும் சேர்த்தே ஆண்டவர் உரைக்கின்றார். என்னது, சொல் பேச்சை கேட்டு நடக்க வேண்டுமா? அவருக்கு பணி செய்ய வேண்டுமா? அது முடியாத காரியம் என்கிறீர்களா? நம்மில் அநேகர் யாருக்கும் அடங்கி போவது கிடையாது. பணிவு என்பது அறவே மறந்து போய்விட்டது. நான் வளர்ந்து விட்டேன், வேலைக்கு போகிறேன், கை நிறைய சம்பாதிக்கின்றேன், இனியும் நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? நான் ஏன் தாய் தந்தையின் பேச்சை கேட்க வேண்டும்? எனக்கு என்ன விருப்பமோ அதை செய்வேன். எனக்கு திருமணம் ஆனால் என்ன? ஏதோ கணவருக்கு மட்டும் வேண்டுமானால் தேவைகளை செய்யலாம். நான் ஏன் அவரின் குடும்பத்தாருக்கு, பெற்றோருக்கு, உடன் பிறந்தோருக்கு கடமைகளை செய்ய வேண்டும்? எனக்கு என்ன அவசியமா என்று வீம்பு பேசிக்கொண்டு தாழ்மையின் அழகை, அதனால் வரும் சமாதானத்தின் சுவடே இல்லாத வாழ்க்கையை தான் என்று நாம் வாழ்கின்றோம். பிறகு எப்படி இன்பமாய் நம் நாட்களும் ஆண்டுகளும் இன்றைய வசனத்தில் கூறியிருப்பது போல் கழியும்? சண்டை, சச்சரவு, சமாதானம் அற்ற நிலை, இதுதான் வீடுகளிலும் பொது இடங்களிலும் காணப்படும். எனவே நீங்கள் விரும்புகிறபடி சந்தோஷமாய், நலன்களால், இயேசுவின் இறை ஆசீரால் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால், ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையை தேடி தேடி ஆர்வமாய் தினமும் கேட்க வேண்டும். இன்று கூட வாரத்தின் முதல் வேளை நாள் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டீர்களா, ஜெபித்தீர்களா? சிந்தித்து பாருங்கள். தேவ வார்த்தையை கேட்பதற்கு தினமும் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீர்கள் சொல்லுங்கள். அடுத்தது, இயேசுவுக்கு அவர் சொல்லுக்கு பணிந்து வாழ வேண்டும். தேவ வார்த்தையை கேட்டுவிட்டு செல்வதோடு மட்டுமல்ல, அடுத்த வரியும் அதனோடே ஒத்த வரியை தான் ஆண்டவர் கூறுகிறார். தேவ வார்த்தையை கேட்பது, அதன்படி அதற்கு ஏற்றார்படி பணிந்து வாழ்வது. இதை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்வை வசனத்தில் கூறியிருக்கிறபடி செல்வ வாழ்வாக கழிக்கலாம். இதை நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. இன்றிலிருந்து முயன்று பார்க்கலாமே. உங்களில் மாற்றம் முதலில் வரட்டும், தாழ்மை வரட்டும்.
நிச்சயம் நீங்கள் ஆசைப்படுவது போல் உங்கள் வாழ்வும் வேலையும் பிஸ்னஸும் மாறும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் துணையாளரே, உமக்கு அடங்கி சேவிக்கின்ற வாழ்க்கை வாழ நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் வருஷங்களை நன்மைகளால், வளங்களால், எல்லா செல்வங்களால் நிரப்பி எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.